நடப்பாண்டு ஜல்ஜீவன் இயக்கம் மூலம் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 10 லட்சம் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்புகள் வழங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்றைய நடவடிக்கைகளின் தொகுப்பினை தற்போது காண்போம். சட்டப்பேரவையில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் மானிய கோரிக்கையை அமைச்சர் கே என் நேருவும், வறுமை ஒழிப்பு திட்டங்கள் மற்றும் ஊரக கடன்கள் மானிய கோரிக்கையை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும், ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மானிய கோரிக்கையை அமைச்சர் ஐ பெரியசாமியும் அவையில் வைத்தனர். பின்னர் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெற்றது. விவாதத்திற்கு பிறகு பதிலளித்து பேசிய அமைச்சர் கே என் நேரு, மாநகராட்சி நகராட்சிகளில் 24 மணி நேரமும் குடிநீர் விநியோகம் கிடைக்கும் வகையில் 420 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது என்றும், சென்னை மாநகராட்சி குளத்தூர் பகுதியில் கழிவுநீர் கட்டமைப்பு பணிகள் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் என்றார். மண் சாலைகள் அனைத்தையும் பருவ காலத்திற்கு ஏற்றவாறு மாற்ற 285 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை, கான்கிரீட் அல்லது பேவர் பிளாக் சாலைகளாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், பெருங்குடியில் குப்பை கொட்டும் வளாகத்தில் பயோ மைனிங் முறையில் நிலத்தை மீட்டெடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது என்றும் தெரிவித்தார். திண்டுக்கல், நாகர்கோவில், திருச்சிராப்பள்ளி மாநகராட்சிகள் மற்றும் மாங்காடு உள்ளிட்ட 9 நகராட்சிகளில் புதிய பேருந்து நிலையங்கள் 174 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என்றும், 7145 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் கே என் நேரு தெரிவித்தார். வறுமை ஒழிப்பு திட்டங்கள் மற்றும் ஊரக கடன்கள் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், சர்வதேச சிறுதானிய ஆண்டை முன்னிட்டு 37 மாவட்ட பெருந்திட்ட வளாகங்களில் மகளிர் சுய உதவி குழுக்களை கொண்டு சிறுதானிய உணவகங்கள் 1,85,00,000 ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்றும், மகளிர் உற்பத்தியாளர் குழுக்கள் மூலம் 100 சான்றளிக்கப்பட்ட சிறுதானிய விதை உற்பத்தி அலகுகள் 2 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்றும், சுய உதவி குழுக்களின் உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்வதற்காக மாநில மற்றும் மாவட்ட அளவில் வாங்குவோர் விற்போர் சந்திப்புகள் 2 கோடி ரூபாய் செலவில் நடத்தப்படும் என்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்தார். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் ஐ பெரியசாமி, ஊரக பகுதிகளில் நடப்பாண்டு ஜல்ஜீவன் இயக்கம் மூலம் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 10 லட்சம் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்புகள் வழங்கப்படும் என்றும், மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த முக்கியமான உட்கட்டமைப்பு வசதிகளை ஒருங்கிணைத்து 1500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டங்கள் உருவாக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். 275 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 70 லட்சம் மரக்கன்றுகள் நடப்படும் என்றும், 66,000 தூய்மை காவலர்களின் மதிப்பூதியம் 3,600 5,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் அறிவித்தார். முன்னதாக விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய அஇஅதிமுக உறுப்பினர் வேலுமணி, உள்ளாட்சிக்கு நிதி ஒதுக்கீடு குறைவாக உள்ளது என்றும், கடந்த ஆட்சியில் செய்ததைப் போல உள்ளாட்சிக்கு தேவையான திட்டங்களை வகுத்து செயல்படுத்திட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். உறுப்பினர்கள் எழிலரசன், கார்த்திகேயன், அசோகன், இரா அருள், பேசூதி சரவணன், அரவிந்த் ரமேஷ், கிருஷ்ணமுரளி ஆகியோர் விவாதத்தில் கலந்து கொண்டு பேசினர்.